Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது 24/12/2018 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை பங்குச்சந்தையில முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, பிவோட் லெவல்ஸ் எப்படி இருக்கும், இன்ட்ராடேக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டாக் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, திங்கட்கிழமை பங்குச்சந்தை இருக்கு, செவ்வாய்க்கிழமை கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு பங்குச்சந்தை லீவு, அதை மனசுல வச்சுக்கோங்க. கூடவே நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை நீங்க அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நிஃப்டி வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 197 புள்ளிகளுக்கு மேல குறைந்து 10,754 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோல பார்த்துட்டோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்ட்ல கொடுக்குறேன், பறக்காம பாருங்க. இப்ப நம்ம 24ஆம் தேதி கவனிக்க வேண்டிய விஷயம்னா, எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறது ரெண்டு விஷயம். ஒன்னு, 40 நாள் எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் ஆன வேல்யூ 10,726. இது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவலா இருக்கு. இந்த லெவல மார்க்கெட் கட் பண்ணுச்சுன்னா 10,660 இருந்து 10,582 அப்படிங்கிற லெவலுக்கு போகும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், சப்போஸ் மார்க்கெட் வந்து குளோபல் சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து எந்த இஷ்யூவும் இல்லாம மார்க்கெட் பாசிட்டிவா போகுதுன்னா, ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல் 10,850 இருந்து 10,900 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து நிஃப்டிக்கு நாளைக்கு மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கு. அடுத்து நிஃப்டி 50 10,944 அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி 10,754 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆனதை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா, முதல் சப்போர்ட் லெவல் 10,673, அதை கட் பண்ணுச்சுன்னா 10,593. தேர்ட் சப்போர்ட் லெவல் 10,368. முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,898, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,043, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,268. பேங்க் நிஃப்டி 27,261 அப்படிங்கிற லெவல ஓப்பன் ஆகி 26,869 அப்படிங்கிற லெவல ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதுலக்கு நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா, முதல் சப்போர்ட் லெவல் 26,671, செகண்ட் சப்போர்ட் லெவல் 26,474, தேர்ட் சப்போர்ட் லெவல் 25,928. முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,217, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,566, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 28,112. எஃப்ஐஐ அண்ட் டிஏ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முடிந்த ட்ரேடிங்கில் நெட்டாக 144 கோடிக்கு மேலே பர்ச்சஸில் எஃப்ஐஐ தன்னோட ட்ரேடிங்கை முடிச்சிருக்காங்க. டிஏஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 488 கோடிக்கிட்ட சேல் பண்ணி டிஏஐ டிரான்சாக்ஷனை முடிச்சிருக்காங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் ஐடிபிஐ, என்டிபிசி, ஸ்ரீ சிமெண்ட், பெட்ரோநெட், ஹெச்சிஎல் டெக், ஆயில், விப்ரோ, ஓஎன்ஜிசி, பவர் கிரிட், அதுக்கப்புறமா நெஸ்டெல் இண்டஸ்ட்ரி. 14 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் காஜா ரைசர், பேட்டா இந்தியா, சிஜி பவர், இன்ஃபிபி, பிபிசிஎல், அலகாபாத் பேங்க், பெட்ரோநெட், பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி, ஹின் பெட்ரோ. 13 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் டிஹெச்எஃப்எல், பேங்க் ஆஃப் இந்தியா, ரெப்கோ ஹோம், கோல் இண்டியா, என்டிபிசி, சிண்டி பேங்க், அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, டாடா குளோபல், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், ரிலையன்ஸ் கேபிட்டல். 101 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் அத்தானி போர்ட்ஸ், உஜ்ஜீவன், எம்ஆர்பிஎல், சிஎஸ்சி, ஜஸ்டயல், பிசி ஜுவல்லர், டோரன் பவர், ஜீல், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, அதுக்கப்புறம் கிராசிம். 71 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் டிவிஎஸ் மோட்டார், ஐஓசி, ஆயில், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், வால்டாஸ், சிஏபிஎஃப், வெர்ஜி பெயின், கேஎஸ்சிஎல், சென்னை பெட்ரோ, அமராஜா பேட்டரி. அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னா, பல்க் டீல்ஸ் நடக்க போற பங்குகள் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க், அதுக்கப்புறம் ஃபீம் இண்டஸ்ட்ரீஸ், ஜிஎஸ்எஸ் இன்ஃபோடெக், விஏ டெக், பாபக். ஸோ இந்த பங்குகள் எல்லாமே வந்து ஒரு பல்க் டீல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் நாளைக்கு மார்க்கெட்ல தெரியும்னு சொல்லியிருக்காங்க. போர்ட் மீட் அண்ட் அனலைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ், அது வந்து 24ஆம் தேதி போர்ட் மீட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. என்ஃபேசிஸ், அதுக்கப்புறமா கோல்கேட் பால் வால்யூம். ஸோ இந்த பங்குகளுக்கு எல்லாமே வந்து போர்ட் மீட் ஷெடியூல் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
ஸ்டாக்கின் நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து ஒரு அக்யூஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 5.56% வாக்த் ஹோல்டிங்ஸ் லிமிட்டடோட. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸு. ஆக்சிஸ் பேங்கோட புதுசாக வந்து மிஸ்டர் ராஜீவ் ஆனந்த் அப்படிங்கிறவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து ரீட்டெயில் பேங்கிங் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஹோல்சேல் பேங்கிங் ஆஃப் த பேங்க் அப்படிங்கிறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சிஸ் பேங்க்குக்கு மிஸ்டர் ராஜீவ் ஆனந்த் கொண்டு போகிற அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எந்தளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அதை பொறுத்து பாசிட்டிவ் நியூஸஸ் வரலாம். எஸ்பிஐ பேங்க் வந்து அப்ரூவ்டு டு அலாட்மெண்ட் சப் அன்செக்யூர்ட் பேஸ் 3 கம்ப்ளைண்ட் அடிஷ்னல் டயர் ஸோ பாண்ட்ஸ் ஒர்த் ஆஃப் 2045 crore அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிவிஆர் ஸ்டாக்குக்கு வந்து பிவிஆரோட கம்பெனி போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஈக்விட்டி ஷேர்ஸ் டு குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் ஃபார் அண்ட் அக்ரிகேட் அமௌண்ட் நாட் எக்ஸீடிங் ₹750 crore அப்படிங்கிறது. ஸோ போர்டு வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறது பிவிஆருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸஸாக இருக்குது. அடுத்தது ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர். ஸோ மார்க்கெட் ரெகுலேட்டர் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைன் பிரதர்ஸ் அண்ட் அதர்ஸ் டு ரீபே 403 crore வித் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 3 மந்த்துக்குள்ளே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபோர்டிஸ் ஹெல்த் கேருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது அத்தானி என்டர்பிரைசஸ் கம்பெனி வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க ஹோலி ஓன்டு சப்சிடரி நேம்லி அத்தானி வாட்டர் லிமிடெட். ஸோ இது வந்து அத்தானி என்டர்பிரைசஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸஸாக இருக்குது. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், அதுக்கப்புறமா ஜெட் ஏர்வேஸ். அடுத்து நாம் பேசிக்காக பார்க்குற சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் வந்து நிஃப்டி டெக்னிக்கலாக பார்க்கும்போது இங்கே வந்து நான் பொலிங்ஜர் பேண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது வால்யூம் பேஸ் பண்ணி அது வந்து நமக்கு இண்டிகேட்டர் காட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்டும் வந்து பெரிய அதாவது டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத நமக்கு அக்யூரேட்டாக இன்னும் அது காட்டலை. எம்எஸ்சிடியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற நிலைமையில எம்எஸ்சிடியும் ஆர்எஸ்சியும் ஒரு டவுன் தான் போகும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது ஹிஸ்டோகிராம் லைனில் கூட லைன் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து திங்கக்கிழமை எப்படி ஒரு கேண்டலை ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் குளோபலை நம்ம வந்து எடுத்தோம் குளோபலை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பங்குச்சந்தையில் மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ குளோபலை நாம் எடுத்தோம் அப்படின்னா யுஎஸ் மார்க்கெட்டை வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து அடுத்தடுத்த பங்குகளில் சில சேஞ்சஸ் வரும். ஸோ அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட் 195 புள்ளிகள் டவுனாக இருக்குது, கிட்டத்தட்ட 3%. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, நிக்கி 226 புள்ளிகள் குறைந்து, அதாவது 1% டவுனில் இருக்குது. மற்றபடி நம்மளுடைய ஸ்பாட் நிஃப்டி வந்து 4 புள்ளிகள் குறைந்து 10,755 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்கிற குளோபலை வச்சு நம்மளால் எதுவும் டிசைட் பண்ண முடியாது. ஸோ மாலை திங்கக்கிழமை காலையில் 8:30 போல் யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நாம் நம்மளுடைய நிஃப்டி எப்படி ஓபன் ஆகும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணலாம். பட் டெக்னிக்கல் வைஸ்ல நம்ம பாக்கும்போது சோ இங்க பாருங்க ஆர்எஸ்ஐயோட அந்த லைன் வந்து கீழ நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப வந்து நம்ம கொஞ்சம் டவுன் போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நாம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எம்ஏசிடி லைனும் அப்படிதான் காட்டுது. சூப்பர் ட்ரெண்ட் லைன் வந்து கீழ் நோக்கி நமக்கு இன்னும் ரெட் கேண்டில் ஸ்டார்ட் ஆகல, பட் இருந்தாலும் ஒரு பியரிஷ் தான் உருவாகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. பட் வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக நியூஸஸை பேஸ் பண்ணி நாளைக்கு பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சிக்கலாம். யூஎஸ்டி ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 70.17 ரூபா இருக்குது. க்ரூட் ஆயில் 45.41 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு, 47 பைசா குறைந்து. ஸோ க்ரூட் ஆயில், யூஎஸ்டி, ஐஎன்ஆர் இதெல்லாம் நமக்கு ஃபேவராக இருந்தாலும் கூட நம்ம வந்து குளோபல் எப்படி நாளைக்கு ஓப்பன் ஆகுது, குளோபலை டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பல்சரியாக நம்ம கவனிக்கணும். ஸோ இதை வேற ஏதாவது முக்கியமான தகவல்கள் வந்தது அப்படின்னா நான் அதை வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்ல ஆட் பண்ணுறேன். வேற இன்னும் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இருந்ததுன்னா நான் லைவாக உங்களுக்கு அந்த மார்க்கெட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அகெயின் டியூஸ்டே மார்க்கெட் லீவு, அதுக்கப்புறமா வேர்ல்ட் வைடில் வந்து ஒரு ஹாலிடே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து நமக்கு பெரிய லெவலில் ஒரு ட்ரேடிங் அடுத்து நமக்கு வந்து இந்த வீக் வந்து ஒரு எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி இருக்குது எஃப்எண்டோ. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு இந்த வாரத்தோட முதல் நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த வீடியோவில்
என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வரும். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஆதரவாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நான் ஒவ்வொரு வீடியோக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே அந்த வீடியோக்கு வந்து வாட்ச் பண்ணுறீங்க, என் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஸோ இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா.